வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு வீடியோடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், தள்ளி போடாதே. எப்பயுமே நம்முடைய மைண்ட் எப்படி தெரியுமா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப சிரமமே. ஆரம்பிச்சிட்டோம்னா தொடர்ந்து போகும். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குரூப் 2 குரூப் 2 A எல்லாம் அப்ளை பண்ணிடுவாங்க. எந்த ஒரு காம்படிஷன் தேர்வு ஈஸியாக அப்ளை பண்ணிடுவாங்க. அதில் தள்ளி போடுற வேலையை இருக்காது, ரொம்ப வேகமாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு எப்படி படித்தா பாஸ் ஆகணும் அப்படி எல்லாமே தெரியும், ஆனால் அதை படிக்கிறதே மாட்டாங்க. மே மாதம் தானே வருது, மே மாதம் படிச்சுக்கிறோம், இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரலில் படிப்போம், இப்படியே தான் உப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. தள்ளி போடுறது, இதுதான் அந்த தள்ளி போடுறது. இன்னைக்கு சில படிக்க உட்காருவாங்க, சரி நாளைக்கு இன்னும் டயர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளாக அப்படி தள்ளி தள்ளி போட்டே இருப்பாங்க. நம்ம தள்ளி போட போட நமக்கு கிடைக்க வேண்டிய வேலை நம்மளை விட்டு தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. ஏன்னா இங்கே நடத்தக்கூடிய தேர்வு ஒரு போட்டித் தேர்வு, போட்டிகள் நிறைந்த தேர்வு, போட்டியாளர்கள் நிறைந்த தேர்வு. ஒரு தேர்வு அப்படிங்கிறது எக்கச்சக்க பேர் அப்ளை பண்ணுவாங்க, எக்கச்சக்க பேர் வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படி வெறியில் அப்படிங்கிற ஒரு தேர்வில் போயிட்டு நம்ம நாளை படிச்சுக்கணும், அடுத்த மாதம் படுத்துக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் படுத்தோம் அப்படி நீங்கள் கேப் விட்டேங்க, தள்ளி போட்டு அதனுடைய மனநிலையை ஒரு நம்பிக்கை குறைவைத்தான் ஏற்படுத்தும். உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்தாது, ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நன்றே செய்ய வேண்டும், அதை இன்றே செய்ய வேண்டும், அதை இப்பொழுதே செய்ய வேண்டும், இப்போ செய்யணும். ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதை இன்றைக்கே செய்யணும், இப்போ செய்ய ஆரம்பிக்கணும். அதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய வெற்றி கன்ஃபார்ம், நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. வெற்றி என்பது என்னது? நம்முடைய வேலை, அரசு வேலை, ஓகேங்களா? அப்போ இன்றே செய், நன்றே செய், அது இப்பொழுதே செய் அப்படிங்கிற அந்த வேத வாக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலும், ஏன்னா இந்த தள்ளி போட வைப்பதற்கு, இந்த படிப்பை நாம் தள்ளி போட வைப்பதற்கு நிறைய காரணங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள் நம்மளை தேடி தேடி வரும். அப்போ அந்த டைமில் அதை என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்குள்ளே நீ போயிடக்கூடாது. நிறைய பிரச்சனைகள், ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையான மனுஷன் யாருமே கிடையாது. ஃபேமிலியிலேருந்து படிப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் இப்போ தான் ஸ்கூல் காலேஜ் முடிச்சு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பாங்க பசங்கள்லாம், கல்யாண ஏஜ், இந்த மேரேஜ் ஏஜ், இந்த ஏஜில் நிற்பாங்க. இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா, இதை படித்து வேலை வாங்கினாதே மேரேஜுங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் இந்த மேரேஜ் இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்காமல் அவங்களாம் ரொம்ப ஒரு கவனமாக கையாள வேண்டிய டைமிங்கே கவனமாக கையாளணும். அவங்களுக்குலாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக வரும். அதேமாதிரி பிரச்சனைகள் அதிகமாக பேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு குடும்பத்தோட பிரச்சனை இருக்கட்டும், ஒரு மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அது நல்லது கெட்டது எதுலேயோ ஒரு விஷயத்தில் நம்ம தள்ளி போட வைப்பதற்கான சூழ்நிலை வந்தாலும், சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு நம்ம தள்ளி போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து தொடர்ந்து நடக்கூடியது நமக்கு தொடர்ந்து வெற்றி பயணம். ஏன்னா ஒரு தடவை வெற்றி புள்ளி வைக்கிறது தான் கஷ்டம், ஒரு தடவை ஜெயிக்கிறது தான் கஷ்டம், ஒரு தடவை ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த புள்ளி, அந்த முதல்நிலை புள்ளி யார் அடைகிறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இது கரெக்டாக வரணும், இந்த இடத்து இங்கேருந்து இங்கே வரும் அப்படிங்கிறது கரெக்டாக வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ கடைசி புள்ளியை யார் அடைகிறா அவங்க தான் ஜெயிக்க முடியும். அது முதல் புள்ளியை வச்சது முக்கியம் இல்லை, முதல் புள்ளியை வச்சு கடைசி புள்ளி அடையணும். அந்த கடைசி புள்ளியில் தான் இருக்குது நம்மளுடைய வெற்றி, ஓகேங்களா? ஒரு ரெண்டு புள்ளிகள் இருக்குது, ஒரு புள்ளி நம்ம, இன்னொரு புள்ளி தேர்வு. இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு நம்ம அடையிற தூரம், அடையக்கூடிய அந்த வேகம், அடையக்கூடிய தெளிவு, இதை வச்சு தான் நம்முடைய வெற்றி நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதில் இடையில் எந்த ஒரு கோடு நேர்கூடாக இருந்தால் தான் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும். அந்த கோடு வளைந்த கூடாகவோ இல்லை மேல்கீறி இறக்க ஏற்ற இருக்கோ இருந்தால் நல்லா இருக்காது. அது பார்ப்பதற்கு ஒரு தெளிவான ஒரு கூடாகவும் இருக்காது, ஒரு வெற்றி பெற்ற கூடாகவும் இருக்காது, புரியுதுங்களா? அப்போ நம்ம போகக்கூடிய பாதை நேர்பாதையாக இருக்கும். நோக்கம், ஒரே நோக்கம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களா, அந்த எண்ணம் என்னவா நம்ம நினச்சிருக்கோமோ அதுபடி தான் செயல்படும். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இதுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. நம்மளை அந்த எந்த விஷயம் தள்ளி போட உள்ளே வருதோ அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது. அது இன்னொன்று, சில பேர் இவங்க சொன்னாங்க சார் அதனால தள்ளி போட, கொஞ்சம் அப்புறம் படிச்சுக்கலாம், இவங்க சொன்னால் அப்புறம் படிச்சிடலாம், யார் சொல்கிறது கேட்காதீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு போட்டித் தேர்வும் கண்டிப்பாக சொன்ன தேதியில் கரெக்டாக வந்துடும். அது நடக்க சின்ன முன்ன பின்ன நாட்கள் இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தேர்வு நடந்துடும். குறிப்பிட்ட சிலபஸ் பிரகாரம், அவங்க கொடுத்த பாடத்திட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தள்ளி போடாமல்.
தேர்வு வந்தால் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து எப்போ வேணால் தேர்வு வரலாம், வந்து 3 மாதம் தேர்வு வச்சுருவாங்க. தொடர்ந்து படிங்க, எந்த வித கேப்பு விடாதீங்க. கண்டிப்பாக வரும் தேர்வு, கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு நடத்துவாங்க, ஆன்சர் கீ விடுவாங்க, ரிசல்ட் விடுவாங்க, கவுன்சிலிங் எல்லாமே பக்கம் நடக்கும், ஆர்டர் கன்ஃபார்ம் வரும். ஓகேங்களா? அப்போ அது ப்ராப்பராக ஒருக்கும் போயிட்டு இருக்கும், அதில் நீங்கள் கவனம் செலுத்தவே கூடாது. உங்களுடைய வேலை என்னது, கரெக்டாக படிக்கணும், அதில் எந்த ஒரு தடங்களும் ஏற்படாதவாறு நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்போ தள்ளி போடாத, தயவு செய்து யாரும் தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், இப்புறம் படிச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், அங்கே போகணும் கண்டிப்பாக, நான் போலாட்டினா அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதில் தயவு செய்து அந்த எண்ணங்களை மாற்றுங்க. இல்லை சார், அவங்க ஏதாவது நினச்சிக்கிறாங்க, அவங்க நினச்சி என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரப்போகிறாங்களா? யார் நினைக்கிறாங்க, யார் சொல்கிறாங்க, நீ வாழ்ந்தேன்னு வச்சுக்குவேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. நம்ம என்ன வாங்க போகணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ண முடியும். வேற ஒரு ஆளோ வேறு கண்டிப்பாக முடியும், சொல்கிறது யார் வேணால் சொல்லலாம், அதை நான் செஞ்சால் தானே ஆக முடியும். அதனால் பக்கத்துக்காரன் சொல்கிறேன், சொந்தக்காரன் சொல்கிறேன், அதெல்லாம் நல்லதாக சொன்னால் கேட்டுங்க. தேவையில்லாத உங்களுக்கு மைனஸ் ஆகிற சொன்னால் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் தான் செதுக்க முடியும், வேறு யாராலும் செதுக்க முடியாது. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் காலதாமதப்படுத்தாதீங்க, தள்ளி போடாதீங்க. இந்த விஷயத்து சின்ன விஷயம் தான் அது, ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை அடிச்சுக்கிங்க யாருமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ.